எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடபிள்யூபியோட அப்டேட், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட். அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட்டோட அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்து மேக் மில்லர், அதாவது இமிக்ரேஷன் மினிஸ்டர் மேக் மில்லர் வந்து சில கொஸ்டின்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிஜிடபிள்யூவோட ரூல்ஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதுதான் வந்து நம்ம சேனலுக்கு முதல் டைம் வரதாதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே வந்து எந்த ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையோ இல்லை கனடாவோட இமிக்ரேஷன் நியூஸையோ இல்லை கனடாவோட அப்டேட்டட் நியூஸோ இல்லாட்டி நீங்கள் இந்தியாவோட வேலை வாய்ப்புகளை எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடபிள்யூபிங்க, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் கனடாக்குள்ளே வந்து 1 இயர் நீங்கள் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 1 இயர் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் 2 இயர்ஸ் வந்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் படித்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 3 இயர்ஸ் படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. இந்த ஒர்க் பர்மிட்டை வச்சு உங்களால் லீகலாக வந்து கனடாவில் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. இந்த ஒர்க் பர்மிட்டில் வந்து இவங்க வந்து சில ரூல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இமிக்ரேஷன் மினிஸ்டர் மேக் மில்லர் சொல்லியிருக்காரு. இது வந்து எங்கே வந்திருக்கு, எங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவோட ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மார்க் மில்லர் வந்து சில சஜஷன்ஸ் அவருக்கு தேவைப்படுது. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து, அதாவது இந்த ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அதுலேருந்து என்ன சஜஷன்ஸ் எல்லாம் நமக்கு வருதோ அந்த சஜஷன்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ரூலை வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்போ அதனால வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் ஆர்டிக்கலில். அது என்னென்ன இந்த 8 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நியூஸ் ஆர்டிக்கல் தான் வந்து இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கலோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்களும் ஒருத்தர் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 8 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப நேரம் அது ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் இதில் என்ன முக்கியமான ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த 3 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் அவர் என்ன கிளியராக சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களோட ஒர்க் பர்மிட், அதாவது ஒர்க், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட்டை வந்து நம்ம வந்து லேபர் மார்க்கெட் ஜாபோட லிங்க் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவில் என்னெல்லாம் ஜாப் ஷார்ட்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் அவங்க கேட்டிருக்காங்க. இதை வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யார் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ப்ராவின்ஸில் இருக்கிறவங்க வந்து இதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து இந்த ரூலை வந்து வந்து இப்போ அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் be required to demonstrate a proof of a job offer aligned with the occupational shortage list in order to hold a beyond 1 year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸு படிக்க வருவாங்க கனடாவுக்கு. அவங்க 1 இயர் முடித்தோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க 1 இயர் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் கொடுத்துருவாங்க. இந்த இப்போ எல்லா கொடுத்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே எல்லாருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறனா பார்த்தீங்கன்னா முடியாது. எல்லாருக்குமே அவங்க 1 இயர் முடிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமாங்கிறது முடியாது. அதுப்போ உங்களுக்கு அந்த 1 இயருக்கு அப்புறம் உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேலிட் ஜாப் ஆஃபரோட நீங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதை லிங்க் பண்ணியிருக்கணும். உங்கள் வேலிட் ஜாப் ஆஃபரை நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு அடுத்த ஒர்க் பர்மிட் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் 1 இயர் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க ஆனால் வேலிட் ஜாப் ஆஃபரை லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கிறது சந்தேகம்தான். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் எனி அதர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்பார்ட் ஃப்ரம் அ ஜாப் ஆஃபர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பர்மிட் வந்து 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஜாப் ஆஃபரை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாப் ஆஃபரை லிங்க் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் அதோட லிங்க் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வாட் இஸ் யுவர் வியூ ஆஃப் அப்ளைங் தீஸ் லேபர் மார்க்கெட் பேஸ்டு சேஞ்சஸ் டு பிஜிடபிள்யூபி எலிஜிபிலிட்டி டு ஆல் கிராஜுவேட்ஸ் அப்பான் அனௌன்ஸ்மெண்ட் திஸ் இயர் ரேதர் தன் த கிராண்ட் ஃபாதரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி ஸ்டடிங் இன் கேனடா அட் த டைம் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அவங்க வந்து சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வரப்போகிற ரூல்ஸ் எல்லாமே, புதுசாக வரப்போகிற ரூல்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்ளிகபிளா இல்லை எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குமா இல்லை நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகபிளாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல. ஆனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அப்ளிகபிளாக இருக்கும். ஆனால் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளிகபிளாக இல்லையா இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. அது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தான் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிக்ரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டேங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.